அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். நண்பர்களே, இந்த தொகுப்பில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அந்த சாபம் அப்படின்னு ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க இல்லைங்களா, அது உண்மையாகவே பலிக்குமா, யார் சாபம் கொடுத்தால் பலிக்கும், அந்த சாபம் வாங்கியிருந்தால் அதில் பிராயச்சித்தம் செய்வது எப்படி, அதிலேருந்து மீண்டு வருவது எப்படி அப்படிங்கிற சில விஷயத்தை தான் நம்ம பார்க்குறோம். பெரும்பாலும் சாபம் பலிக்குமா அப்படின்னா, பலித்திருக்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம இதிகாசங்கள்லேருந்தும் புராணங்கள்லேருந்தும் நம்ம பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். அதாவது கடவுளாக இந்த பூமியில் வந்து அவதரித்தாலும் கிருஷ்ணருக்கு காந்தாரி கொடுத்த சாபமானது பலித்தது. அதே போல் திரௌபதி கொடுத்த சாபம் அப்படிங்கிறதும் பலித்தது. இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை எடுத்துக்கலாம். அப்போ உண்மையாகவே மனம் நொந்து ஒருவர் பேசுகிறார், மனம் நொந்து ஒருவர் சாபம் கொடுக்கிறார் அப்படிங்கும் போது அவர்களிடம் உண்மை இருக்கிறது அப்படிங்கிற பட்சத்தில் அவர்கள் கொடுக்கின்ற சாபமானது பலிக்கும். இதில் நிறைய பேர் கேட்பதுண்டு, தாய் கொடுக்கும் சாபம் பலிக்குமா, மனைவி கொடுக்கும் சாபம் பலிக்குமா, சகோதரி கொடுக்கும் சாபம் பலிக்குமா, இந்த மாதிரி நிறைய பேர்த்த சொல்லி இவங்க கொடுக்குற சாபம் பலிக்குமா பலிக்குமான்னு தனித்தனியாக கேட்க வேண்டாம். ஒரே விஷயம், யார் சாபம் கொடுத்தாலும் பலிக்கும், அவர்கள் பக்கம் நீதி இருக்கும் பட்சத்தில், நேர்மை இருக்கும் பட்சத்தில், அவங்க மனம் வருந்தி வயிறு எரிஞ்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது தன்னோட ஆற்றாமையின் காரணமாக தான் இப்படி பாதிக்கப்பட்டு விட்டோமே, எந்த தப்பும் செய்யாத நாம் ஏன் இந்த கொடுமையை அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தோட தன் மனதிலிருந்து அவர்கள் வெளிப்படுத்துகின்ற வார்த்தைகளுக்கு வைராக்கியம் அதிகம், ஆற்றல் அதிகம், அது அப்படியே பலிக்கும். அதனால தான் சொல்கிறது, தெரிந்தோ தெரியாமலோ கூட இயலாதவர்கள் ஏழை வாழைகளுக்கு வந்து துரோகத்தை செய்து விடாதீர்கள். ஏன்னா அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க, அவங்க வயிற்றில் போய் அடிச்சிடாதீங்க, அவங்க சொல்கின்ற சொல்லானது பலிக்கும் அப்படிம்பாங்க. ஏழை பாழைகள்னு இல்லை, உங்களை ஒருத்தர் நம்பிட்டாலே, உங்களை ஒருத்தர் நம்பிட்டாலே, முழுமையாக நம்பிட்டாலே அவருக்கு துரோகம் செய்து விடாதீர்கள், குடும்பத்திலாகட்டும் அல்லது தொழிலாகட்டும் துரோகம் செய்து விடாதீர்கள். துரோகம் செய்தால், செய்கின்ற நேரம் உங்களுக்கு நல்லா இருக்கும் பட்சத்தில், அது எனக்கான உரிமை நான் எடுத்துக்கொண்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிற அதே வாயில் ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் நம்மளுக்குன்னு ஒரு நேரம் வரும். அந்த நேரத்தில் அவங்க கொடுத்த சாபத்தின் பலனாக நாம் நிறைய விஷயத்தை அனுபவிக்க வேண்டியது இருக்கும். அப்போதைக்கு நம்ம யாரை சொல்லியும் குறைப்பட்டுக்க முடியாது. அப்போ சாபம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு அக்னி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அந்த அக்னியிலிருந்து சொல்ல எழும்புகின்ற அந்த வார்த்தை அப்படிங்கிறது மிகவும் ஆபத்தான ஆயுதம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதனால தான் சொல்கிறது, எந்த காலகட்டத்திலையும் நல்லதையே செய்யுங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ கூட மற்றவங்களுக்கு துரோகம் செஞ்சு விடாதீங்க, தப்பு செஞ்சிடாதீங்க அப்படின்னு பெரியவங்க சொல்ல காரணம். சரி, ஏதோ அறியா வயசில் தெரியாமல் ஒரு தவறை பண்ணிட்டேன், அதுக்கு விமோக்ஷனம், அந்த சாபத்திலிருந்து விமோக்ஷனம் கிடைக்குமானா, அது அந்த சாபம் கொடுத்தவர்கள் உங்களை மன்னித்தால் மட்டுமே அந்த சாப விமோக்ஷனம் கிடைக்கும். சாபம் கொடுத்தவர்கள் உங்களை மன்னித்தால் மட்டுமே, மனதார சரி திருந்தி வந்திருக்காங்க அப்படின்னு உங்களை மன்னித்தால் மட்டுமே அந்த சாப விமோக்ஷனம் கிடைக்கும். இந்த கிராமப்புறங்கள் எல்லாம் ஒன்று உண்டு, இந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை, சாபம் இட்டுக்கிட்டாங்க, மண்ணை வாரி தூத்திக்கிட்டாங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா, மனசார இரண்டு குடும்பமும் சேர வேண்டும் என்று நினைத்து விட்டால் தண்ணி மாற்றி கொண்டு திருநீர் பூசிக்கொண்டு அது ஒரு சாங்கிய மாதிரி செஞ்சு திரும்ப அந்த குடும்பத்தில் பேச்சுவார்த்தை இருக்கும், அதுவரையிலும் பேச மாட்டாங்க, அப்புறம் பேசிக்குவாங்க. இந்த மாதிரி மனமொத்து செய்வது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, அது வந்து அந்த சாப நிவர்த்திக்கான முறை அப்படின்னு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒன்று ஒன்று இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் சாபத்தை ஒருவரிடம் பெற்றுக்கொண்டீர்கள் என்றால் முறையாக அவர்களிடம் மன்னிப்பு கேட்டால் மட்டுமே அந்த சாபத்திலிருந்து விமோக்ஷனம் அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த சாபத்தோடையே வாழ முடியுமா அப்படின்னா, கட்டாயமாக வாழ முடியாது, அது அடுத்த ஜென்மத்துக்கு கூட சில நேரத்தில் நகர்ந்து போகும். இப்போது அது ரொம்ப பெரிய சாபமாக இருக்கிற பட்சத்தில் அதுக்கான தெம்பு உங்கள் உடம்புல இல்லை, அதை அனுபவித்தா கூட அதுக்கான பலன் உங்களுக்கு தெரியாது அப்படிங்கும் போது, அடுத்து நல்ல ஆரோக்கியமாக இருக்க சமயத்தில் உங்களுக்கு அந்த சாபத்தின் பலனானது அடுத்த ஜென்மாவுக்கு கூட நகர்ந்து போகும், அடுத்த ஜென்மத்தை கூட ஆட்டி வைக்கக்கூடியதாக அந்த சாபங்கள் இருக்கும். அதனால தான் முடிஞ்சளவுக்கு எளியவர்களிடம் வந்து இரக்கத்தோடு நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வீட்டிலேயாகட்டும், அம்மாவாகட்டும், அப்பாவாகட்டும், மனைவியாகட்டும், குழந்தைகளாகட்டும், அக்கம் பக்கத்தினராகட்டும், அந்த பகை வன்மம் எதுவும் இல்லாமல் அன்பு காட்டி வாழும் பொழுது, மனசார எல்லாமே வாழ்த்தும் போது அந்த ஆற்றலானது உங்களை மென்மேலும் வளர வைக்கும். மனம் எரிந்து, மனம் நொந்து, வயிறு எரிந்து சொல்லுகின்ற வார்த்தையானது உங்கள் வளர்ச்சியவே தடுத்துவிடும் அப்படிங்கிறதையும் மறுப்பதற்கில்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்.
இந்த வகையில் சாபம் அப்படிங்கிறத நம்ம யாரிடமிருந்தும் பெற்றுக்கொள்ள வேண்டாம் நினச்சிங்கன்னா, இறை வழிபாடு யாருக்கும் தீமை செய்யாத குணத்தை வளர்த்து கொண்டால் சாபம் அப்படிங்கிறது நம்மை நெருங்காது. சாபம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மிடம் வந்துட்டு ஒரு உறுதியான நிலைப்பாடு, ஒரு தெளிவு இருக்கிறது, நான் எந்த தவறும் செய்யவில்லை, அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு சாபம் கொடுத்து விட்டார்கள் என்றால் அது பலித்தமாகாது. உங்களிடம் தவறு இருக்காத பட்சத்தில், ஒருவேளை தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் தவறு செய்து விட்டீர்கள், அதற்கான சாபத்தை பெற்றுக்கொண்டீர்கள் என்றால்தான் அது கண்டிப்பாக பலிக்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.